சேவாதி கிச்சன் கிரியேஷன் ஸ்கூலில் உங்கள் எதாவது அன்புடன் வந்து இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாம்பார் வெரைட்டி. என்ன சாம்பார்னா முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு இப்போ நம்ம பார்த்துடணும் வாங்க. ரெண்டு முள்ளங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு முள்ளங்கி இது மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி வாஷ் பண்ணி காம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக கீறிக்கணும், ஃபுல்லாக கீறி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது சாம்பார் பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, உப்பு, மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயம், இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம், வெந்தயம் கடுகு தாளிக்கிறதுக்கு, வெந்தயம் கடுகுலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் நெய், கடைசியாக இது பண்ணி திக்கனிங் ஏஜென்ட்டாக அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு கப் துவரம்பருப்பு இது பண்ணி வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை இது பண்ணி ஊற வச்சு கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் வந்து 6 டம்ளர் இது தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிவிட்டேன், வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து புளி தண்ணியில் பாதி அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுக்கலாம். முள்ளங்கி வேகிறதுக்காக கொஞ்சம் ஃபுல்லாக விட்டுற வேண்டாம். முழு இதையும் போட்டுட்டு முள்ளங்கி வேக விட்டோம்னாக்கா ஃபுல் புளிப்பும் அதில் இறங்கிடும், அப்புறம் முள்ளங்கி சாப்பிட முடியாது, தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். இதனால் பாதி வரைக்கும் இப்போ இது பண்ணிவிட்டு தண்ணி புளி தண்ணி விட்டுருக்கோம். இது தண்ணி கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் சாம்பார் பொடி அரைச்சி பண்ணுறதுன்னா நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம் தேவையான காரத்துக்கு. இதுக்கு வந்து தனித்தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பிளெயின் தனியாத்தூள், 5 ஸ்பூன் டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு முள்ளங்கி தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம் வெந்திருத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு ஒரு இதுலேயும் வேகிறதுக்கு ஒரு சமயம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வெந்திருந்தாக்க நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். மறுபடியும் பார்ப்போம். எட்டு நிமிஷம் ஆச்சு இது கொதிக்கிறதுக்கு, நல்லா வேகிறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட்டி பெருங்காயம் இதை போட்டுடலாம். இப்போ மிச்ச புளி தண்ணியை அதில் விட்டுடலாம். இந்த புளி தண்ணிக்கு தகுந்த இன்னும் அந்த உப்பு போகணும்ல, முதல்ல 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். ரொம்ப கொதிக்கட்டும், மறுபடியும் பார்க்கலாம். என்ன தெரியாது, இப்போ இந்த பருப்பு தண்ணியில் கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்குது, குழச்சி வச்சுருப்போம், நல்லா கெட்டியாக எடுத்தோம். இதுலேயே இந்த அரிசி மாவு 1 டீஸ்பூன், இந்த பருப்பு தண்ணியை கொஞ்சம் விட்டுருவோம்.
ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் இறக்கி வைக்க வேண்டியது தாளிக்கு உப்பு பண்ண வேண்டியது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் மறுபடியும் பார்க்கலாம் தயார் ஆயிடுச்சு இப்போ இது எடுத்து வச்சிட்டு இந்த pan தாளிக்கு எடுத்து வச்சிடணும் இந்த எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் நெய் 1 1/2 டீஸ்பூன் நெய் வாசனை உங்களுக்கு நிறைய வேணும் நீங்க நிறைய விட்டுக்கலாம் காயட்டும் இந்த மீட்டை நம்ம அந்த கறுவப்பிலை சில்லி போட்டுக்கலாம் இந்தத்துக்கு நான் தக்காளி போடல நிறைய பேர் தக்காளி போடுவாங்க தக்காளி போட்டா அதனுடைய फ्लेவர் தான் ಜಾಸ್ತಿ இருக்கும் இந்த முள்ளங்கினுடைய फ्लेவர் தெரியாது அந்த அளவுக்கு என்னுடைய அபிப்ராயம் அது அதனால நான் போடுறது இல்ல இருக்கு தேவை படுறவங்க போட்டுக்கலாம் இங்க எண்ணெய் காஞ்சிருக்கு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ½ டீஸ்பூன் வெந்தயம் கலரி விட்டுருங்க அல்லது ஒரு தட்ட போட்டு லைட்டா மூடிடுங்க மேற்கொண்டு மறுபடியும் கொஞ்சம் கறி எடுத்து போடணும் இப்போ போட்டுட்டோம் சும்மா பார்க்கறதுக்கு இந்த கலர் பார்க்கறது பாருங்க நான் பண்ற ஸ்டைல் முள்ளங்கி சாம்பார் இதுதான் நாங்க பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் से पाटेट कमेंट पड़ी एपी वर्गेंगे मीनू और ना रेसिपी सदी एवेदी किचन क्रिएशन नंबर कोई विंटे नंबर वनकम।